ஜீரோ கேலரி ஸ்வீட்னர் எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன ஜீரோ கேலரி ஸ்வீட்னர் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க பிராண்ட் ஸ்டீவியா. ஸோ இது வந்து 1 கப் ஆஃப் ஹெவி விப் க்ரீம். இந்தியாவில் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் பார்த்து வாங்குங்க. அப்புறம் ஆப்ஷனல், இது ஆப்ஷனல் தான், இது வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட். நான் இது வந்து 1/4 தான் டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மெஷரி கப்பில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம ஒரு பவுலில் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். விப் க்ரீம், அன்ஸ்வீட்டன் கோகோ பவுடர், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஃபைனலி மறக்காம நம்மளோட இந்த ஸ்டீவியா ஜீரோ கேலரி ஸ்வீட்னர் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஒரு ஸ்வீட் ரெசிபி இல்லையா, கொஞ்சம் ஸ்வீட்டாக தானே இருக்கணும். ஸோ அதனால் 3 சாஷே போடுறேன். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் யூ, நீங்கள் 4 வேணுனாலும் போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக வேணுன்னா 2 கூட போட்டுக்கலாம். அப்புறம் நீங்கள் எவ்வளோ கொக்கோ பவுடர் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் நீங்கள் அதே குவான்டிட்டியில் தான் நீங்கள் வந்து உங்களோட ஹெவி விப் க்ரீமும் எடுக்கணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா நீங்கள் 2 கப்பு ஹெவி விப் க்ரீம் எடுத்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பீட்டரில் மிக்சிங் பவுலில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணுங்கள். இப்போ இந்த லெவல் வந்து 3ல வைக்கிறேன், இப்போ கரெக்டாக இருக்கும். இந்த டெக்ஸ்சர் வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ இதை நான் கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்க. லாஸ்டாக இதை மறக்காதீங்க, ஆல்மண்ட் ஸ்லைசஸ் இதை வச்சு நம்ம கார்னிஷ் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி கீட்டோ ஃப்ரெண்ட்லி க்ளூட்டன் ஃப்ரீ ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சி யூ சூன் இந்த நெக்ஸ்ட் ரெசிபி. தேங்க்யூ.